நெல்லையில் புற்றுநோய் விழிப்புணர்வு பட்டிமன்றம். நெல்லை ஷிஃபா மருத்துவமனை சார்பில் மதுரை முத்துவின் உலக புற்றுநோய் தின விழிப்புணர்வு பட்டிமன்றம் நெல்லை சங்கீத சபாவில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு ஷிஃபா மருத்துவமனை நிர்வாக இயக்குனர் முகமது ஷாஃபி தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினர்களாக தினமலர் தினேஷ், சாம்பர் ஆஃப் காமர்ஸ் தலைவர் குணசிங், நெல்லை சாரா ஜுவல்லர்ஸ் உரிமையாளர் முகமது நாசர், எம்கேஎம் குயின்ஸ் வேர்ல்டு பங்குதாரர் கபீர், இட்டாலியன் கேக் ஷாப் பங்குதாரர் சையது அலி ஃபாத்திமா, நெல்லை கொரோனா சிறப்பு பிரிவு மாவட்ட நோடல் ஆஃபீஸர் டாக்டர் அழகேசன், ஷிஃபா மருத்துவமனை புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் முகமது இப்ராஹிம், புற்றுநோய் டாக்டர் தெய்வநாயகம் சிறப்புரையாற்றினர். புற்றுநோய் அதிகமாக ஏற்படுவதற்கு காரணம் நவீன உணவு மற்றும் பழக்க வழக்கங்களா அல்லது சுற்றுப்புற சூழ்நிலை சீர்கேடா என்ற தலைப்பில் பட்டிமன்றம் நடைபெற்றது. பட்டிமன்றத்தின் நடுவராக மதுரை முத்து இருந்தார். புற்றுநோய் அதிகமாக ஏற்படுவதற்கு காரணம் நவீன உணவு மற்றும் பழக்க வழக்கங்களே என்ற தலைப்பில் அன்னபாரதி பெர்க்மான்ஸ், ஐஸ்வர்யா சுற்றுப்புற சூழ்நிலை சீர்கேடு என்ற தலைப்பில் ராமபூதத்தான் மலர்விழி பேசினர். முன்னதாக சிறப்பு விருந்தினர்கள் COVID-19 முன்கள பணியாளர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கி கௌரவித்தனர். நிகழ்ச்சியில் மயூரி டிவி ஆறுமுகனைனார், டாக்டர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள், முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியை மனித வள மேம்பாட்டு பயிற்சியாளர் இசக்கி முத்தையா தொகுத்து வழங்கினார். ஷிஃபா மருத்துவமனை மருத்துவ இயக்குனர் டாக்டர் முகமது அராஃபத் நன்றி கூறினார். நிகழ்ச்சியை சாரா ஜுவல்லர்ஸ், எம்கேஎம் குயின்ஸ் வேர்ல்டு, இட்டாலியன் கேக் ஷாப் இணைந்து வழங்கின. பிரிண்ட் மீடியா பார்ட்னராக தினமலர் மற்றும் சேனல் பார்ட்னராக மயூரி டிவியும் செயல்பட்டது. ஃபாதர் ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் நாங்கள் இந்த ஃபவுண்டேஷன் ஸ்டோன் போர்டுக்குள்ள வந்து ஷிஃபா மருத்துவமனையில் இப்போ வந்து ஒரு பல்நோக்கு மருத்துவமனையாக மாறிடுச்சு. எல்லா வகையான சிகிச்சை முறைகளும் இருக்குது. ஸோ அதில் வந்து புற்றுநோய் 2011 ஆரம்பித்து சிறப்பாக நடைபெற்றுருக்கு. ஒரு வார்த்தைக்கு அவங்க இயங்கிட்டு இருப்பாங்க. அட்லீஸ்ட் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததில் நம்ம அதை ஒரு நல்ல படிப்பினையாக எடுத்து யார்கிட்டெல்லாம் பேசாமல் இருக்கோமோ. அதாவது February 4 இது வந்து உலக விழிப்புணர்வு புற்றுநோய் விழிப்புணர்வு தினம். இந்த புற்றுநோய் விழிப்புணர்வு தினத்தை உங்களிடம் ஒரு சிரிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு பொது மேடையாக உங்களிடம் பகிர்ந்தளிக்கிற சிவா குருக்கள் குழும்பு இருக்குது. எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு நம் ஷிஃபா மருத்துவமனை சார்பாக உலக புற்றுநோய் விழிப்புணர்வு பட்டிமன்றம் நடத்துவதற்காக இங்கு வருகை தந்துள்ள அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் மற்றும் ஷிஃபா கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் ஷிஃபா மருத்துவமனை செவிலியர்கள் மற்றும் பந்து தமிழை வணங்கி அன்புக்கோர் புத்தர், அறிவுக்கோர் வள்ளுவர், பண்புக்கோர் திருவிக்கா, பகுத்தறிவுக்கோர் பெரியார் என்று சொல்லி தமிழனும் தமிழ் வாழ்வதற்கு பிறகு நேரம் இந்த மாமேதையில் நினைவு கூர்ந்து பல்வேறு பெருமைக்கும் பல்வேறு சிறப்புக்கும் உரிய திருநெல்வேலி மாநகரத்தில் இன்றைய தினம் பெருமைமிகு உழைப்பால் உயர்ந்த உன்னத மருத்துவமனை சிவா மருத்துவமனை நடத்தும் உலக புற்றுநோய் தின விழிப்புணர்வு பட்டிமன்றம் ஐயா சரி பார்த்து பொறுமையாக போங்க தூக்கிடுவீங்களா சரி சரி நான் இறங்கி போனோன்னே அந்த அழுதுகிட்டு இருந்த அம்மா என்னை ஓடியாந்து கட்டி பிடிச்சிட்டு இறந்து போன பயில பார்த்தேன். குமார் முத்தலா இருக்கே நீ போய்கேடா அப்படின்னா நல்ல கை தட்டுறவங்க நல்ல சிரிக்கவங்களுக்கு ப்ரெஷர் வராது, சுகர் வராது, கேன்சர் வராது. அது மட்டும் இல்லை, நல்ல கை தட்டி சிரிக்கவங்களுக்கு ஆம்பளைகளாக இருந்தா வழக்கு மண்டையில முடி முளைக்கும், முடி மட்டுமல்ல மூளையும் வளரும். பெண்களாக இருந்தா 4 கூந்தல் 6 நீளத்துக்கு வளரும். அங்க ஒரு தங்கச்சி இழுத்து பார்க்க உடனே வளராது. நிகழ்ச்சி முடியல வரை நீங்க நல்லா கை தட்டி இழுத்து பார்க்காங்க, தனியா கையில வந்துடும். என்னக்கா 250 ரூபா? நடுவர் நம்ம எப்பாற்பட்ட ஜில்லா இருக்கிறோம். இது எந்த ஜில்லா? என்ன இப்படி முழிக்கிறீங்க? இல்ல எல்லாரும் தெரிஞ்சதா? நீங்க மதுரைக்கு போனா நீங்க மதுரைக்கு வேணா நீங்க கில்லியா இருக்கலாம், பட் இது எந்த ஊரு? இது பள்ளியா இருக்கணும். நானே என்னங்க அநியாயமா இருக்கு? திருநெல்வேலி ஜில்லா. நான் பிறப்பால திருநெல்வேலி பொண்ணுங்க. ஓகேயா? திருநெல்வேலி காரணங்க சும்மா அருவா மாதிரி தான் பேச்சு இருக்கும். அருவா இருக்குதோ இல்லையா அருவா ஹேண்ட்பேக்ல பத்திரமா இருக்குது என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த சின்ன பேக்கில் அருவா இருக்கு, ஒருவர் கதிர இருக்கு அருவா வேணும். திருநெல்வேலிக்கு என்ன ஸ்பெஷல் தெரியுமா சார்? தாமத்துக்கு தாமிரபரணி, தென்றலுக்கு தென்காசி, அருவிக்கு குற்றாலம், அழகுக்கு இளஞ்சி, புலிக்கு முண்டந்துறை, ஜெயிலுக்கு பாளையங்கோட்டை என்பதை தெரிவித்துக் கொண்டு
பேச்சாலே கூட்டணும் கொலையாலே கூட்டணும் மையா எடுத்தோடனே பயமுடுத்து ரெண்டு பேரும் எந்திரிச்சு போயிட்டாங்க என்ன வந்தவனுக்கு அருவா விட்டா அப்படி கட்சி நான் சொல்லிக்கிட்டு பாருங்க டக்கம் இல்லாம மதுரை இருந்து 400 கிலோமீட்டர் வந்து 2020ல இந்தியா வல்லரசு நாடாகும் நாங்க வைரஸ் நாடா மாறி போச்சுங்க எல்லாம் மாஸ்கோட அலையறோம் ஒரு காலகட்டத்துல நம்ம மாஸா இருந்தோம் இப்ப மாஸ்கோட அலைஞ்சிட்டு இருக்கோம் மாஸ்கோட வாமா இந்தியாவுக்கு வந்தா கூட மாஸ்கோட வாமா மாஸ்கோட வாமா மாஸ்கோட வாமா கொஞ்சம் இடிக்குது காமெடில கொஞ்சம் எரர் இருக்கு அத கொஞ்சம் கரெக்ட் அத அடுத்த மேடையில சரி பண்ணீங்களா அப்புறம் குறைச்சுக்கோங்க குறைச்சுக்குவா இதுக்கு வந்து மொத்தமா குறைக்கணும் மாஸ்கோட வாமா மாஸ்கோட வாமா அவனுக்கு மூல தமிழ் தெரியுமா வாட் மீன் அப்போ அன்னைக்கு எல்லாம் எங்க அண்ணன் சொன்ன மாதிரி சாணத்தை பயன்படுத்தணும் வீட்ல எல்லாம் சானிடைசர் தேவைப்படலங்க சாணம் பயன்படுத்திட்டு இருந்தா சானிடைசர் தேவைப்படல ஒரு பைய கடைக்கு வந்தான் கடைக்காரரே சானிடைசர் இருக்கா அப்படினா சானிதிக்கு மூஞ்சில ஊத்துறோம் போட அப்படினா இல்ல ஹேண்ட் வாஷ் இருக்கா அப்படினா இருக்குடா சிந்தால் இருக்கு லைபாய் இருக்கு டெட்டால் இருக்கு எதுடா வேணும் மூணைய போட்டு கைய கழுவிட்டு ஒரு பாக்கெட் முறுக்கு கொடுங்க அவ்வளவு சுற்று சுழல் மாசுபட்டு போச்சு யோசிச்சிருக்காம பாருங்க இதுக்கு மேல என்ன சொல்லப் போறோம் அன்னைக்கு எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்தோம்னா பச்சு இன்னைக்கு ஒருத்தர் கொடுத்த கை கொடுத்தோம்னா தொற்று இதோட அது விட்டு அப்படின்றார் ஒரு ஆள் உண்மையாவே சொல்ல போனா நடுவர்களே அப்படி ஜம்முன்னு இருக்கிற மேடை உண்மையாவே திருநெல்வேலி மக்கள் அதுவும் இந்த அரங்கத்துல இருக்கக்கூடிய நம்மளுடைய சிவா ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மக்களை பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்கு நூடுல்ஸ் மாதிரி நோச்சானா இல்லாம நவதானிய மாதிரி அப்படியே தக 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 தகனு மினிட்டு அப்படியே பாருங்க நடுவர்களை எப்படி உட்கார்ந்து இருக்கிறாங்க ஆனா உண்மையாகவே சொல்ல போனா கண்ணுக்கு எட்டாத கடவுளை தான் நம்ம வணங்கி இருக்கோம் இந்த கொரோனா காலத்துல மட்டும் இல்ல எப்பவுமே தன்னுடைய உயிரையோ தன்னுடைய குடும்பத்தோட உயிரையோ கூட பொருட்படுத்தாம மக்களோட உயிரை காப்பாத்தி கொண்டிருக்கக்கூடிய மருத்துவர்களும் செவிலியர்களும் தான் உண்மையான கடவுள்கள் அப்படின்னு சொன்னா இந்த அரங்கத்துல வந்து பேசுறதே ஒரு புண்ணியம் என்று சொல்லி